ஹே காய்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லோயஸ்ட் ப்ரைஸில் ஒரு நல்ல இயர்ஃபோன் வாங்கணும்னா ரியல்மி பட்ஸ் 2 ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக வீடியோ கொடுவோம். ஃபஸ்ட்டு ரியல்மி பட்ஸோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க, பின்னாடி அதோட கீ ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டப்பாவை திறக்கலாம். உள்ள டப்பாவை திறந்த உடனேயே நம்மளுக்கு ரியல்மி பட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம காதுக்கு ஏற்ற மாதிரி பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. மிச்சப்படி பாக்ஸர் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஒயர் சிக்காமல் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட்டன்லேருந்து ஒயர் லப்பராக இருக்குது. குவாலிட்டியும் நல்லா இருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால நல்ல லாங் லாஸ்டிங்காக யூஸ் பண்ணலாம். இந்த இயர்ஃபோனில் 11.2 mm பேஸ் பூஸ்டர் டிரைவ் இருக்குது. பேஸ் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இயர்ஃபோன் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த இயர்ஃபோனில் வால்யூமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. நடுவில் ப்ளே பாஸ் பட்டனும் காலர் ரன் பண்ணுறதுக்கு பட்டனும் கொடுத்துருக்காங்க. நல்ல சவுண்ட் குவாலிட்டி அண்ட் கிளியரான சவுண்டுக்கு இந்த இயர்ஃபோன் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு பெஸ்ட் இயர்ஃபோன் அண்டு மேக்னெட்டும் இருக்கிற இயர்ஃபோன் இதுதான். கேபிளை கவர் பண்ணுறதுக்கு ஒரு டேக் இருக்குது. மேக்னெட்ஸ் இருக்கிறதுனால கேரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 600 பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டி அண்ட் சவுண்ட் குவாலிட்டியோட ஒரு இயர்ஃபோன் வேணும்னா ரியல்மி பட்ஸ் 2 ஒரு நல்ல இயர்ஃபோனாக இருக்கும். ஹே காய்ஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க ஆடியோ இயர்ஃபோனில் எடுத்தது எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரியல்மி பட்ஸ் 2 லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.